எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இது ஜெனரல் knowledge னு சொல்லுவாங்க. நாம ஸ்கூல் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்கும்ல, ஜனவரி, தமிழ், இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், சோசியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ஒரு 3 சப்ஜெக்ட் வரும், என்னன்னா ஜிகே, கம்ப்யூட்டர், ஹிந்தி. இப்படி மொத்தம் 8 சப்ஜெக்ட் இருக்கும். இந்த 8 சப்ஜெக்ட்ல நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு மார்க் லோவாக தான் ஸ்கோர் பண்ணுவோம். நான் வந்துட்டு என்ன மாதிரி ஆவரேஜா படிக்கிற பையனை சொல்றேன், வெக்கம் கெட்டு போய் அதிக மார்க் எடுக்கிறவங்கலாம் என்கிட்ட வந்து நிக்காத. என்ன சொன்னேன்? ஆ, இந்த மாதிரி மற்ற 7 சப்ஜெக்ட்ல எல்லாத்துலேயுமே வந்துட்டு கம்மி மார்க் வாங்கினாலும் இந்த ஜிகேல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே 90க்கு மேல எடுப்போம். ஸோ அப்போல்லாம் நான் வந்துட்டு நினைத்திப்பேன், எனக்கெல்லாம் அப்போவே அறிவு அதிகம், ஜென்ரல் நாலேஜ்லாம் எனக்கு பை பர்த்டே எனக்கெல்லாம் வந்துட்டு அதிகம், அந்த மாதிரிலாம் நான் நினைத்திருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப நாள் ஆயிடுது இல்லையா, அதனால் இப்போ வந்துட்டு இந்த எருமை மாடு வயிற்றுல வந்துட்டு எனக்கு இப்போ எவ்வளோ ஜென்ரல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை. ஸோ அதோட ஒரு கேம் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு டெஸ்டிங் தான் வச்சுக்கோங்களேன். நீங்களும் வாங்க, கூட சேர்ந்து விளையாடுங்க, உங்களோட மரமண்டை எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு ஜிகே கொஸ்டின் போலாமா. கீழ்கண்ட எந்த நாட்டில் இன்டர்நெட் இலவசமாக வழங்கப்படுகிறது? அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, டென்மார்க். அமெரிக்கா, அப்சல்யூட்லி. அவன் தானே பணக்கார நாடு, அப்போ அவன் தான் ஃப்ரீயாக குதிப்பான். பார்ப்போம். டென்மார்க். டே அமெரிக்கா, அப்போ நீ பணக்கார நாடு இல்லையா, கழுத பொய்த்தொல் தான் போலனே. அடுத்த கொத்தின் போயிடுவோம். இந்த வீடியோவை கடகடன்னு முடிக்கணும். நாய்க்கு எந்த நிறம் கண்ணுக்கு தெரியாது? மந்தல், சிவப்பு, கருப்பு, நீலம். நாய்க்கு இப்படி ஒரு அம்சங்கள்லாம் இருக்கா? ஓகே, ஆக்கு பாக்கு, வெத்தலை பாக்கு, ஜீபும் பாக்கன்னு பார்வதி பண்ண போகிற மேஜிக் ஒன்று. நீலம், சிவப்பு. உலகில் மிகவும் பிரபலமான விளையாட்டு எது? கபடி, ஹாக்கி, கிரிக்கெட், சாக்கர். சாக்கர். கரெக்டு. என்னை எவ்வளோ கேவலமாக நினைத்திருந்தா நீ இந்த மாதிரி ஈத்தியான கொத்தின்லாம் கேட்ப. உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு தோராயமாக இறக்கும் மனிதர்கள் 1,00,000, 2,00,000, 150,000, 250,000, 1 தினம், 250,000, 2 தினம், 250,000, 3 தினம். ஒரு நாளைக்கு உலகம் ஃபுல்லாக இவ்வளோ பேரை தாவறாங்க, யாரு தெரியும்? ஒரு 150,000 ரூபா லாக் பண்ணிடலாம். லாக். கரெக்டு காய்த். 150,000 மனுத்தங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக தாவறாங்களேன். அவ்வளோ பேர் தாவறாங்க, எனக்கு தொந்தரவு தரவு மட்டும் அப்படியே உயிரோடையாக இருக்கேன். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமானது பார்வை திறன், மனபலம், உடல் பலம், நுகரும் தன்மை. மனபலம்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா பையன் அவ்வளோ சீக்கிரம் அழுவ மாட்டான், ஆனால் பொண்ணு வந்துட்டு துர துறன்னு அழுவ ஆரம்பிச்சிடும். பார்ப்போம். பார்வை திறனா? ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமானது பார்வை திறன். அப்படியா? மனிதனை போன்று நடக்கக்கூடிய பறவை கிவி பறவை, பெண்குயின், ஆந்தை, தீக்கோழி. தீக்கோழி எப்படின்னு நினைக்கும்? ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி ஒலின்னு என்னென்னு. தீக்கோழி, தீக்கோழி இப்படி நடக்கும் தானே? அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். கிவி ஆறு, ஆந்தை, ஆந்தைனா நடக்குமா? பெண் குயின் தான் நினைக்கிறேன், பெண் குயின் தான் இப்படி வரும். பெங்குயின். கரெக்டான ஆன்சர். ஆசியாவின் வைரம் என அழைக்கப்படும் நாடு? இப்படிலாம் சொல்லுவாங்களா? இந்தியா, மாலைத்தீவுகள், இலங்கை, நேபாளம். நேபாள், மாலைத்தீவுகள். மாலைத்தீவுல்னா மால்தீவ்ஸா? இந்த லோ பட்ஜெட் ஹீரோயின்ஸ்லாம் போயிட்டு தூக்கிட்டு நிற்பாங்களே, இந்த இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்காகவே நிறைய தலவு பண்ணிட்டு போவாங்களே அந்த ஊரை, அப்படின்னா அதுதான் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். மால்தீவ்ஸ். இலங்கையா? ஏன் இலங்கையெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லையாடா. அடுத்து, பெண்களுக்கு கட்டாய இராணுவ பயிற்சி அளிக்கும் நாடு? நார்த் கொரியான்னு நினைக்கிறேன். இலங்கை, ஆஸ்திரேலியா, பிரேசில், இஸ்ரேலா.
எங்கடா நார்த்துக்குரியா? ஐயையோ, அது என்னடா அவுஸ்திரேலியா புதுத்தா இருக்கு? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவுஸ்திரேலியா தான் பேண்டர். இஸ்ரேலா? காயத், இந்த ஜிகே வந்து என்ன பாட படுத்தது காயத். ஸ்கூல் படிக்கும்போது 90 மேலே மார்க் எடுத்தேன். ஏதோ ஒன்று ரெண்டு கரெக்டாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதுவும் கேவலமான கொஷின் அது. துருப்பிடித்த கோல் என அழைக்கப்படுவது? என்னோட லைட் ஸ்டாண்டை நீ பார்த்தது இல்லையே, ஃபுல்லாக ஃபுல்லாக துருப்பிடிச்சு போயிருக்கோம். இதெல்லாம் ஒரு காமெடி ஏன்டாடி? இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிடுற எடிட்ரு, அப்புறம் பாலை ஒருத்து குறைஞ்சிடுவாங்க. அது எங்கே இருக்கு போகிறதுக்கு? சரி, அடுத்த கொத்தின். துருப்பிடித்த கோள்கள் என அழைக்கப்படுது? ஆ, இந்த கொஸ்டினுக்கே நான் என்ன ஆன்சர் பண்ணலையே. செவ்வாய், சனி, புதன், வியாழன். தெரியாது. தெரியாதுங்கிறது பெட்ரு. செவ்வாய் தான் ஆன்சர். உலகிலே அதிக எடை கொண்ட உயிரினம்? யானை, திமிங்கலம், நீல திமிங்கலம், ஒட்டகம். ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யானைங்கிறது குட்டியாக இருக்குது, திமிங்கலம் பெருத்தாக இருக்குது, நீல திமிங்கலம் தான் அதிக வேர்த் இருக்குது, அப்போ அதுதான் அதிக வெயிட் இருக்கும். என்னோட அறிவை கண்டு நானே வியக்கிறேன். கார்கள் அதிகம் பாவனையில் உள்ள நகதம்? பாரிஸ், டோக்கியோ, நியூயோர்க். நியூயார்க்கா? லண்டன். டே, இந்த ஜிகேல ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் உங்களுடைய நேஷனல் பேர்டு என்ன, நேஷனல் அனிமல் என்ன, அப்படி தானே கேட்பாங்க. என்னடா ஏதோ கேட்குறீங்க, எனக்கு இதுக்குன்னு சம்மந்தமே இல்லை. ஏன் நாட்டை பற்றி ஏதாவது கேட்டால் கூட ஏதோ தெல்லுவேண்டா. என்னடா இது பரிசுன்னு? என்னடா தாவடிக்காதீங்கடா. தெரியாதனமாக இந்த டாபிக் எடுத்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாரையும் என்ன அறிவில்லாதவனே முடிவு பண்ணிடுவாங்கடா. சரி, இதுக்கு ஆன்சர் வந்து நியூயார்க்கு. ம், ஏ, நெதமோமையாக தானே? அதாவது எனக்கு தின்ன வயிற்றுலேருந்தே ஜென்ரல் நாலேஜ் வந்து அதிகம். பை பர்த்லேயே எனக்கு வந்து அதிகம். விமானங்களின் டயர்கள் நிரப்பப்படும் வாயு? நைட்ரஜன், ஹைட்ரஜன், கர்ப்பணி, பின்ன காபனிட்ரைட்டு. சரி, அது விட்டுறலாம், ஆத்தனில் விட்டுறலாம். அதை ஹீலியம். நைட்ரஜன் தான் நினைக்கிறேன், வண்டிக்கும் அதான் நினைப்போம். ஒலி எழுப்ப முடியாத விலங்குகளின் ஒன்று? கங்காரு, ஒட்டகச்சிவிங்கி, தேவாங்கு, ஒட்டகம். கங்காரு சத்தம் போட்டு நான் பார்த்ததில்லை. ஒட்டகச்சிவிங்கி அது போடும் நினைக்கிறேன், குதிரை மாதிரி பண்ணும்னு நினைக்கிறேன். தேவாங்கு யாரா அது? தேவாங்கு மண்டையா? நானுமே சொல்லியிருக்கேன், ஆனால் தேவாங்கன்னு என்ன? ஒட்டகம் தவுண்டு பண்ணு, தேவாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டகச்சிவிங்கி பாரதியார் பாரதி என்ற பட்டத்தினை பெற்ற போது அவரின் வயது? பாரதிங்கிறதெல்லாம் பட்டமா, அவர் நேமோட சாட்பம் இல்லையா? தே, ஒரு 18 இருக்கும். 11 வயசுலயாடா பட்டம் கொடுத்தீங்க? டே, அது சாட்பாமில் கூப்பிட்டதுன்னு நினைக்கிறேன்டா. என்னடா கொத்தின் இதெல்லாம்? 11 வயசா இருக்கும்போது பாரதியார் சார் அப்படின்னா கூப்பிடுவாங்க. பாரதி இங்க வா தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் முதன் முதலில் நடைபெற்ற நாடு? போர்த்துகல், உருகுவே, உருகுவேவா, அர்ஜென்டினா, பிரேசில். நீங்கள் வேணா பாருங்களேன், இதில் எதுவும் எனக்கு கேள்விப்படாத பேர்ல இருந்து ஆன்சராக சொல்லுவேன். இதில் போர்த்துகீஸ் இருக்கா, அர்ஜென்டினா இருக்கா, பிரேசில் இருக்கா, இந்த மூணு எனக்கு தெரியும். ஆனால் உருகுவே அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் அதை தான் ஆன்சராக வச்சிருப்பான். இவன் ஒருவேளை பித்தலாட்ட பார்த்து யார் பண்ணும், நான் தெரியாம வந்து திக்கிக்கு தன்னும் உருகுவே. டே, எனக்கு தெரிஞ்சு போத்தி, நீ ஒரு பைத்தியம். தெரியாம உன்கிட்ட நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பேர் இது உருகுவே? உருகுதே என்ன மைத்தீக்க மயக்குதே. எந்த நிற உடை அணியும் ஆண்கள் அதிகமாக பெண்களை ஈர்க்கிறார்கள்? பச்சை நிறம், நீல நிறம், வெள்ளை நிறம், திகப்பு நிறம். பச்சைலாம் கிடையாது, நீல நிறம் போட்ட. டே, இது பொண்ணுக்கிட்ட கேட்க வேண்டியதுரா. நானும் மடத்தனமாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன ஈர்க்கும்னு எனக்கு என்னடா தெரியும்? நீல நிறமா? சரி, இதெல்லாம் பொண்ணுக்கிட்ட கேட்கணும், புரியுதா? என்கிட்ட கேட்காத, பகிர்ந்து விடுவேன். எந்த நிற உடை அணியும் பெண்கள் அதிகமாக ஆண்களை ஈர்க்கிறார்கள்?
பொண்ணுங்கன் வந்து நின்னாவே போதும், நாங்கெல்லாம் அப்படியே ஈர்த்துக்கிட்டு தான் நிற்போம். சரி ஆப்டன், பத்தை நிறம், கருப்பு நிறம், மஞ்சள் நிறம், திகப்பு நிறம், ஓகே எனக்கு பிடித்தது போலமா மஞ்சள் நிறம் நினைக்கிறேன். மஞ்சள் நிறம் ரத்தெல்லாம் போட்டால் கோயிலில் கூழுத்துற மாதிரி இருக்கும். சிவப்பு நிறம், சிவப்பு நிறம், ஓகே இந்த வீடியோ நான் இதோட முட்டிக்கிறேன். ஓகே இந்த இந்த டெம்ப்ளேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கிருந்து எத்தனா மினி ஜிகே கி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அப்புறம் தமிழ் மஞ்சேரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், இந்த ரெண்டு சேனல்ல இருந்து தான் இந்த டெம்ப்ளேட்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ கைத், கேட்காம எடுத்து போட்டுட்டு டேங்க் தூர்கேடி. ஓகே கைத், நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பார்க்கற வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் பாண்டா. போ போறே, போ போறே, போ போறே.